இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை தாராளமய கல்விக்கு ஊக்கமளிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி மற்றும் பிரகாசமான எதிர்கால உரிமையை உறுதி செய்ய இந்தியா பாடுபடுவதாக குறிப்பிட்டார். தொழில் முனைவோராகவும் ஸ்டார்ட் அப் சாம்பியனாகவும் மாறி வரும் இந்திய இளைஞர்கள் மீது தனது நம்பிக்கையை வெளிப்படுத்திய பியூஷ் கோயல், புதிய கல்விக் கொள்கை தாராளமய கல்விக்கு ஊக்கமளிப்பதாகவும் உலகின் சிறந்த பள்ளிகளுடன் ஆழ்ந்த ஒத்துழைப்பை பார்ப்பதாகவும் தெரிவித்தார். Getting the building blocks together for people to have all the basic needs of life, with high quality being the focus, a new education policy which invites partnerships with the best in the world, which calls for liberal education the way you enjoyed it in the United States, which permits or rather encourages the liberal arts, and which looks at deeper collaborations with the best of schools in the world. முன்னதாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், புகழ்பெற்ற வணிக நிபுணர்கள், தலைமை செயல் அதிகாரிகள், தொழில்துறையின் மூத்த தலைவர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடியதாகவும், அப்போது அவர்கள் இந்தியாவுடன் பணிபுரிந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டார். வர்த்தகம், தொழில்நுட்பம், திறன் ஆகிய மூன்று தூண்களில் இந்தியா அமெரிக்கா இடையிலான நம்பிக்கையின் பங்களிப்பு மேலும் வலுவடைந்து வருவதாக நம்பிக்கை தெரிவித்தாா்.